Hi, hello guys, welcome and welcome back to Hi Universe YouTube channel. In this video, we will talk about a superb packing job opportunity. So, in the job opportunity, you will be easy. And in the job opportunity, you will have qualifications and eligibility. So, this is the end of the year. And in the job, you will special only for female. And you will be able to discuss this job. Apply paniclam opening the room when the park up room. So, video was skip a numbering of love when the watch paniconga. And in the Madriana, easy and a packing job again, Ningavanda apply pana virumiring upana video pathita, the capram, Ungalika virupa mirin the shapana, ordinate Ningavanda apply paniconga, cheringla. So, Ipo in the packing job, then a details of Parker the Gumanadi, number channel, Iduvarikim Ninga subscribe panama video parkering upana video kukila Ungalika subscribe button irkum, other press panita, Pakatha, your bell symbol enable lagum, Adium click paniconga, upper than a channel, a podakudi videos, Idua and the Ungalika notification laudene when the show wagum. So, Ninga romba easy and the job. எல்லாமே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஓகே வாங்க இப்போ நம்ம இந்த பேக்கிங் ஜாப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸையும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர்பான பேக்கிங் ஜாப் இது வரைக்கும் நம்ம எத்தனையோ விதமான பேக்கிங் ஜாப் வந்து பார்த்துருக்கோம் பட் ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான பேக்கிங் ஜாப் அதாவது மெடிசன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து பேக்கிங் பண்ணி தரக்கூடிய வாய்ப்பு தான் சரிங்களா ஸோ இந்த வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமாக தரப்போகிறாங்களா அல்லது டேரெக்டாக நீங்கள் லொக்கேஷன்ஸ்க்கு போயிட்டு பேக்கிங் பண்ணுற மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இந்த ஜாபுடைய மெயின் விஷயமே சரிங்களா ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து குறைஞ்சபட்சம் கம்மியான குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தால் கூட போதும் ஏன்னா ஒரு சிலர் வந்து யோசிப்பீங்க மெடிசன் பற்றி எனக்கு எந்த விஷயமே வந்து தெரியாது அதில் எப்படி நான் வந்து கரெக்டாக பேக்கிங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான ட்ரைனிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு டைரெக்டாக இவங்க வந்து சொல்லி கொடுத்துருவாங்க அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பேக் பண்ணி ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இந்த ஜாபை பற்றின டீட்டெயில்ஸை இப்போ நம்ம ரெகுலராக வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் என்ன கம்பெனி அதாவது என்ன கம்பெனி இதுலேருந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும் ஸோ என்னென்ன மாதிரியான எலிஜிபிலிட்டிஸ் தகுதிகள் இருக்கணும் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து இந்த பேக்கிங் ஜாபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கம்பெனிலேருந்து கொடுத்துருக்காங்களா அல்லது வேறு ஏதாவது ஹாஸ்பிட்டல்லேருந்து கொடுத்துருக்காங்களா ஸோ இந்த ஜாபை நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக தான் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் ஓகே கைஸ் இந்த ஒரு சூப்பர்பான பேக்கிங் ஜாபை நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுடைய நேம் பார்த்தீங்கன்னா ஆர்ஜேஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் ஸோ மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து இந்த ஹாஸ்பிட்டல் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா யூடியூப்லலாம் நிறைய வந்து பார்த்துருப்பீங்க ஓகேங்களா ஸோ இந்த ஒரு சூப்பர்பான ஹாஸ்பிட்டலேருந்து தான் நமக்கு இந்த ஒரு பேக்கிங் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ கம்பெனியோட நேம் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்ஜேஆர் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு ஸோ டெஸ்டினேஷன் என்ன அப்படின்னா பேக்கிங் ஒர்க்கர்ஸ் வந்து இந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து தேவைப்படுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதுவும் ஸ்பெஷலாக வந்து மெடிசன் வந்து பேக்கிங் பண்ணி தரணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து 5th, 10th, 12th ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியான குவாலிஃபிகேஷன் தான் வந்து சொல்லியிருக்காங்க நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் முக்கியம் கிடையாது ஸோ உங்களுக்கு மெடிசன்ஸோட நேம்ஸை எப்படி நீங்கள் பேக் பண்ணணும் அப்படிங்கிறதுல தெரியாமல் இருக்கலாம் உங்களுக்கு தேவையான ட்ரைனிங் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க சரிங்களா தென் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான சேலரி பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 10,000லேருந்து மேக்ஸிமம் 12,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ப்ரொவைட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பர் டேக்கு நீங்கள் வந்து எவ்வளோ வந்து பேக் பண்ணீங்களோ அதை பொறுத்து மேபி உங்களுக்கு வந்து ஒரு 1 or 2 months அப்புறம் உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணலாம் பட் ஸ்டார்டிங்கில் போகும்போதே உங்களால் வந்து 10,000 வரைக்கும் ஈஸியாக இந்த ஜாபில் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் சரிங்களா ஸோ எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 0 to 2 years ஸோ கம்பல்சரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது நீங்கள் ஃப்ரெஷராக இப்போ தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க சப்போஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி மெடிக்கல் ஃபீல்டில் வந்து இருந்திருக்கீங்க இல்லை நீங்கள் ஏதாவது மெடிக்கல் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு அதிகமான ப்ரிஃபரன்சஸ் கொடுப்பாங்க அண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது மெடிக்கல் ஷாப்பில் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா அப்படி எதுவுமே கிடையாது இப்போ தான் நான் ஃப்ரெஷராக வந்து படித்து முடிச்சுட்டு ஒர்க் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இவங்க வந்து ஜாப் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ ஜெண்டர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஃபீமேல் மட்டும்தான் ஸோ இந்த ஒரு பேக்கிங் ஜாப் வந்து ஸ்பெஷலாக பெண்களுக்காக மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அதனால் பெண்கள் மட்டும் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க சரிங்களா தென் பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் நீட் பேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க
இந்த ஜாபில் உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய பேக்கிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத இவங்க உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமாக ஒரு ஜாபை எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பேக்கிங் ஜாபுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, ஓகேவா? உங்களுக்கு ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஸோ லிமிட் அப்படிங்கிறத கொடுக்கவே கிடையாது. அதனால் உங்களுக்கு எந்த ஏஜாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. மேபி அதுலேருந்து அவங்க ஏதாவது வந்து ஃபில்டர் பண்ணி கூட எடுக்கலாம், சரிங்களா? பட் ஆனால் ஸ்டார்டிங்கில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா யார் யார் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் உள்ள பீப்புள்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த விதமான டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க அண்ட் எந்த வில்லேஜில் இருந்தாலும் சரி, இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ யார் யார் வந்து எலிஜிபிள் தகுதியான நபராக இருக்காங்களோ அவங்கள ஃபில்டர் பண்ணி இவங்க வந்து தேர்ந்தெடுப்பாங்க, சரிங்களா? ஸோ ரொம்ப சூப்பர்பான ஒரு பேக்கிங் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த மாதிரியான மெடிசன்ஸ் தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டையில் வந்து வைக்கணும், ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு அட்டையாக கொடுப்பாங்க, அதை வந்து பாக்ஸஸில் வைக்கணும். வச்சுட்டு அதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய பாக்ஸஸ் மாதிரி கொடுத்துருவாங்க, அதில் நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக அதை அப்படியே வந்து அடுக்கி வச்சுருக்கணும். ஸோ இந்த பேக்கிங் ஜாப் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ தாராளமாக வந்து பெண்களாக இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு எப்பயுமே வந்து இருக்கக்கூடிய ஒரு பாப்புலரான ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் இந்த ஜாப் ஆஃபர் அப்படிங்கிறத வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ட்ரைனிங் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. அண்ட் நீங்கள் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் தாராளமாக உங்களுக்கான ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சேலரி உங்களுக்கு ஃபிக்ஸடாக வந்து 10,000 ரூபீஸ் வரைக்கும் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இன்னும் அதிகமாக பேக்கிங் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கான இயர்னிங்ஸ் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாகவே கிடைக்கும், ஓகேவா? இப்போ நம்ம இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஃபைனலாக இந்த ஜாபுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து லிங்க் எடுக்கணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் உங்களுக்கு எல்லா வீடியோலையும் வந்து ஷோ பண்ணி காட்டியிருக்கேன். அதை பேஸ் பண்ணி அப்படியே லிங்க் வந்து எடுத்துக்கோங்க. தென் கீழே இந்த இடத்துல கம்போஸ் ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃப்ரம்ல வந்து நம்மளோட மெயில் இருக்கும், அண்ட் டூ அப்படிங்கிற இடத்துல வந்து இப்போ நம்ம கம்பெனியோட மெயிலை வந்து என்டர் பண்ணிக்க போகிறோம், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து கம்பெனியோட மெயில் ஐடியை வந்து என்டர் பண்ணியாச்சு, ஓகேங்களா? ஸோ என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கம்போஸ் இமெயில் அப்படிங்கிற இடத்துல வந்து இப்போ நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் உங்கள் நேமை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட ஏஜ் லிமிட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜெண்டர் கரெக்டாக நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து உங்களுடைய அட்ரஸ் வந்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத என்டர் பண்ணிக்கோங்க. தென் ஸ்டேட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பின்கோட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஏதாவது ஜாபில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட மொபைல் நம்பர், நெக்ஸ்ட் வந்து உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா வந்து மெயில் ஐடி வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே வந்து கரெக்டாக நீங்கள் என்டர் பண்ணி முடிச்சுக்கோங்க. ஸோ எல்லாமே நீங்கள் கரெக்டாக வந்து என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சென்ட் பண்ணிவிடுங்க, சரிங்களா? அவ்வளோதான். நீங்கள் மெயில் வந்து சென்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ யார் யார் வந்து அவங்களுக்கு தேவையான நபர், தகுதியான நபராக இருக்காங்களோ அவங்கள வந்து கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக இந்த பேக்கிங் ஜாப் உங்கள் எல்லாருக்குமே வந்து கிடைக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆல் த பெஸ்ட். ஸோ பெண்கள் மட்டும் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. எப்பயும் போல் நீங்கள் லிங்க்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு சைட்டுக்குள்ளே போகும். அதில் போயிட்டு நீங்கள் கம்பெனி மெயில் ஐடி எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த ஜாப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.